தர்ம பிரபு வந்து யமதர்மன் கேரக்டர் தானுமா, படத்தில் வந்து யமதர்மன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ரமேஷ் சிலக்கு வந்து சித்திரகுப்தனாக பண்ணியிருக்காரு, ராதா ரவி சார் வந்து அப்பாவை பண்ணியிருக்காரு, ரேகம்மா வந்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். டீச்சரே பார்த்துருப்பீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். சில டைரக்டர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், இது பெரிய பெரிய அளவில் ஒரு, ஏன்னா இதெல்லாம் கவுண்டமணி சார் அப்புறம் வினோத் சக்கரவர்த்தி சார் இவங்களுக்கு அடுத்து இந்த ஜென்ரேஷனில் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. அது எம்ம தர்மன் கெட்ட பவுச்சியத்தில் யாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு, பெரிய விஷயம். கண்டிப்பாக டைரக்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஈர்த்தாப்பு தான் உட்காந்துருக்கேன். சரி, நீங்கள் இந்த கெட்டப்பு படத்தில் எவ்வளோ டைம் ஆச்சு? இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல நிறைய பேர், இந்த மாதிரி பெரிய படங்களில் இந்த மாதிரி வரலாற்று படங்களை மேக்கப் போகிறது இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோ அவ்வளோதானா? நேரம் 4 பேர் மாட்டுவாங்க, டாக்டர் பிடிச்சி இப்படி மாட்டி லாக் பண்ணிவிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். மேக்கப் நிறைய கதை வந்துருக்கு, இது என்ன என்ன செய்யறாங்க? பாச கேட்டு இருக்கிறது, சண்டை நடிக்கிறது, காமெடி அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் என்ன விசேஷம்? அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது சார், அதுக்கு எனக்கு சத்தியமா அர்த்தம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன்னு கேட்டேன், அது என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நான் கேட்டேன், ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார் இதுதான் அர்த்தம் அப்படின்னாரு, கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டேன், நான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாரு. சரி ஓகே. உங்களோட டைலாக் அந்த மாதிரி விஷயம், உங்கள் கேரக்டர் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நடந்திருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி பார்க்கும்போது பண்ணி முஞ்சி வாயான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் முறை வந்து சூப்பரா ஒரு யம தர்மம்னா காமிச்சு, ஒரு கெத்தா காமிச்சது என்ன, என்னோட நண்பர் தான். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அது வந்து சில இடங்களில் வந்து காமெடியாக இருந்தாலும் சில இடங்களில் ரொம்ப சீரியஸாக இருக்கும். யம தர்மனுக்கும் கோபம் வந்தால் எப்படி இருக்குன்ற இடங்கள்லாம் அது இருக்கு, பார்ப்பீங்க. படத்தில் உங்களுக்கு ஜோடிலாம் இருக்காங்களா, அவங்களாம் பற்றி சொல்லுங்க. யாங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பொண்ணு, அது பேமெண்ட் தரல வரமாட்டேன் நிச்சு சார், அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒரே இவர் ரமேஷ் சிலக்கு தங்கச்சி, ரமேஷ் திலகோட தங்கச்சியை பண்றாங்க. இல்லை சார், எனக்கு எது சார், யம தர்மம் சார். நான் கனவு கனவு பாட்டு தான், கனவு பாட்டு தான். யோசிக்கிறீங்க எப்படி எழுதலாம்? கனவு பாட்டு தான், ட்ரீம் பாட்டு தான் இருக்கு சார். படம் ஃபுல்லாக யம தர்மம் கெட்டப்பு தான், கிளைமேக்ஸ் எல்லாம் யம தர்மம் கெட்டப்பு தான். மிடில் வந்து கொஞ்சம் அந்த கூட்டு கூட்டு ஷூட்டு அது வந்து நல்லா இருக்கும், அந்த வெள்ளக்காரங்களை ஓட விடுறது. அதுக்கப்புறம் லோக்கலில் கீழே வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அந்த போர்ஷன் வந்து சில இந்த 80s கெட்டப்பில் வருவோம். ரெண்டு கெட்டப் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், ரொம்ப வரும் சிரிச்சனே தான். அந்த ஃபஸ்ட்டு டைலாக் அவர் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொன்னார் ரஜினி சார். இமயத்தின் உயரம் தானே, இமயத்தின் உயரம் தான், டே என் ஐடி 5.5 தானடா, பாம்பேல காமிச்சு, பாம்பேல ஷூட்டிங் பண்ற காமிச்சு, ரொம்ப ரசிச்சாப்புல. அப்புறம் விஜய் சாரும் ரசிச்சாப்புல பார்த்துட்டு, நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் வந்து நேற்றுலாம் வைபவ் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாப்புல, நல்லா இருக்கு போஸ்டர்லாம் அப்படின்னா, நிறைய நிறைய ஹீரோ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எழுதிருங்க. இல்லை சார், என் கூட தான் சார் இருக்காரு அவர். ஆமாம் சார், என்னன்னா யார், நான் எல்லா படம் இப்போ வந்துட்டேன் சார், ஒரு 200 படத்துக்கிட்ட கிராஸ் ஆகிட்டேன் சார். 200 படமும் இதெல்லாம் எனக்குன்னு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து யார் கூட உட்காந்து எழுதியெல்லாம் அதெல்லாம் பண்ணல சார், நான் ஒரே ஆளாக தான் சார் பண்ணேன். ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதான் சார், நீங்கள் இப்போ உட்கார வச்சு எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்து எழுதுங்கன்னா எழுத வராது சார் எனக்கு. ஸ்பாட்டில் என்ன பேசுகிறோமோ அதான் சார் எனக்கு வரும். ஆமாம், ஸ்பாட்டில் வரது தான் சார். நீங்க சிவா அஜித் விஜய் இப்படி எல்லாருமே உங்க கால்ஷீட் வெயிட் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் கோலிவுட்ல பரவலா இருக்கு, உங்களோட கால்ஷீட் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டங்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சொல்லுங்க. இல்ல அதுல வந்து கொஞ்சம் பொய் இருக்குது. எப்படி இருங்க சொல்லிடுறேன்.
அதில் கொஞ்சம் போய் இருக்குது. என்னென்னா எல்லோரும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், இல்லைன்னா நீங்கள் அதிகமாக நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்திருக்கும். நான் அப்படி வந்து ப்ராப்ளம் இந்த கால் சீட்டு பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. நம்ம இவரோட படமே வந்து நான் எனக்கு பாதி கொஞ்சம் உடம்பு குறைஞ்சது தப்பாக நினச்சிடாதீங்க, பாதி தப்பாக நினச்சான்னு போகிறான், பாதி உடம்பு குறைஞ்சதே வந்து இந்த ரெண்டு படம் தான், கூர்காவும் யார் யமதர்மன் படம் தான். ஏன்னா காலையில் ஃபுல்லாகவே வந்து காலையில் 6 to 6 வேணும் இவர் கூட இருப்பேன், திரும்ப 6 to 6 அவரு கூட இருப்பேன், யார் கூர்காவில் இருப்பேன். குறைஞ்சபட்சம் வந்து இது 1.5 இப்படியே இருந்தேன் நான், தூக்கமே இல்லாமல் இருந்து. அதுக்கப்புறம் மீண்டும் என்னென்னா ஜனவரிக்கு அப்புறம் வந்து திரும்ப படங்கள் கம்மிட் ஆகும்போது எல்லா படம் பெண்டிங் இருந்த படங்கள் எல்லாமே வந்து டே நைட்டாக மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். நான் எல்லா படமும் டே நைட் தான் போயிட்டுருக்கேன். காலையில் ஷூட்டிங் பாட்டுக்கு போனால் அட்லி என்னை வந்து ஒரு 2 to 3 hours தூங்க வச்சுட்டு தான், நேற்றுலாம் ஃபுல்லாக தூங்க வச்சு தான் ஷார்ட்டுக்கே கூட்டின்னு போனார். எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. தெரியல சார், நான் சொல்ல முடியும். ஆ, கருணாகரன் ஹீரோ பண்ணுறார், லைகா ப்ரொடக்ஷனு, மணிகண்டனோட இல்லை சார், படத்துக்கு டைட்டில் அதுதான் சார், அந்த வாராகின்னு தான் அது பண்ணி. அதுக்கு வந்து என்னென்னா இன்னொரு பேர் வந்து சாமி பேர் தான், வாராகி தான் அது. ஆமாம், அது பேர் வாராகி அம்மனு. அதை வச்சு ஒரு கருணாகரனுக்கு உள்ள ஒரு காமெடியான என்னன்னா ஒரு 7 முன்னாடி பண்ண படம் அந்த பட்டி புலம், அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பேர் வந்து மொக்கப்படம், மொக்கப்படம் தான் அந்த படத்தோட பேரு. படத்தோட பேரு வீரசம்மர் தான் ஹீரோ பண்ணார் அந்த படத்துக்கு. ஆமா, டைரக்டர் வீரசம்மர் தான் படம் ஹீரோ பண்ணார். அதுல என்னன்னா நான் வந்து ஒரு 4 to 5 தான் நான் பண்ணேன். அப்போ ஒன்றுமே கிடையாது எனக்கு, என்னென்னா 3500 அந்த கம்பெனியில், 3500 திருவேற்காடில் அவர் வீட்டாண்டே தான், ப்ரொடியூசர் வீட்டுக்கிட்டே தான் ஷூட்டிங் பண்ணது. அது திடீர்னு பார்த்தா ஒரு 7 அப்புறம் இந்த படம் வந்து வெளியே வருது. வெளியே வந்தோடனே பார்த்தா அது இது சரி, இதாவது நான் ஒத்துக்கிறேன் சரி. அங்கே பார்த்தா அவங்க பேனர் அடித்து ஹீரோன்னு போட்டு வச்சிட்டாங்க, எனக்கு புரியல. படம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இருப்பாங்களே, என்ன தூக்கி ஹீரோ போட்டு என்ன கேட்டார் சார் இது மாதிரி சார் அப்படின்னு. சரி ஓகேண்ணா, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் அந்த படத்தை பண்ணார் அந்த ப்ரொடியூசர். சரி சார் பண்ணிங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் பண்ணிங்க அதை வச்சு தானே பண்ணிங்க சார். திடீர்னு பார்த்தா நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது, என்னங்க கட்டுவிட்டு பாலாபிஷேகம் பண்ணுன்னு ஒரு 3 இவெல்லாம் ஒரு ஆள் பாலாபிஷேகம் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்தாங்க. யாருன்னா நம்ம வலைப்பேச்சு டீமு. என்னடா இது, நான் எப்படா பாலாபிஷேகம் பண்ண, நானே பால் காபி சாப்பிட்றதுக்கு அவங்க கஷ்டப்படுங்கிறானுங்க பால் அபிஷேகம் அப்படின்னு. அப்புறம் அவர் ஃபோன் அடிச்சு சார் அதெல்லாம் இல்லை சார், உண்மை இல்லை சார், இல்லை சார் அந்த ப்ரொடியூசரே சொன்னார், அதனால தான் டென்ஷன் ஆகிட்டேன் சார், அது உண்மை கிடையாது. அப்புறம் நைட்டு நைட்டாக ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் என்ன இல்லை, நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 100 to 150 பசங்க அவங்களோட தீவிரமான ஃபேனுங்க, அவனுங்க எல்லாமே சொன்னானுங்க இது மாதிரி கட்டவிட்டு வச்சு ஒரு காமெடி நடிகருக்கு பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, பெரிய பெரிய ஸ்டாருங்களே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துக்கிறாங்க, என்ன வச்சுலாம் நீங்கள் அதை பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனைக்கு எழுத்துறாதீங்க, கட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். தெரில சார், ஜாம்பியில் வந்து ஆப்னர் கிளைமேக்ஸில் ஆப்னர் தான் வரேன், பார்த்தா ஹீரோ கதாநாயகன் யாசிக் ஆனந்தன்னாங்க, அது எப்போ பார்த்தாலும் அண்ணா அண்ணா. நீங்கள் இது அந்த ஃபோட்டோலாம் அப்படி தெரியலையே, 2-3 ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப வேற லெவலுக்குல இருந்துச்சு. நீங்களே மாட்டி விட்டுருவீங்களே. இல்லை சார், அதான் ஹீரோனின் ஹீரோனின்றாங்க, அவர் போட்டு கொடுத்தாரு அப்போ. நீங்க ரொம்ப சீரியஸா கேக்குறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சொன்னா வேற மாதிரி எழுதுவீங்க, அதனாலதான் சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு என்ன, அவங்க பிடிச்சிருக்க அந்த படம் எல்லா கோலமா கவிக்கலாக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காமெடிலாம். அதனால் அடுத்து ஐராவில் பிளான் பண்ணோம், அது கொஞ்சம் ஆவரேஜாக போயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து படங்கள் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சில படங்கள். எனக்கு அமைஞ்சது அதானே சார், அவங்களுக்கு அமைஞ்சது அப்படி, எனக்கு அமைஞ்சது இப்படி. நான் தாத்தி தானே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூட ஒரு படத்தில்
இவர்லாம் எனக்கு கலாய்ச்சிருப்பார். இவரெல்லாம் சீனியர் எனக்கு, கணேஷ் சார்லாம் இவரெல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிருப்பார் படத்தில். நான் சொல்லியிருப்பேன், சொல்லாமா சார் அது என்ன, நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய ஃபன் அப்படின்னு. இவர் சொல்லுவார், பிரபு என்ன சொல்லுவீங்க அப்படியே கிழிச்சிட்டு போறேன் பிரபு அப்படியே. நீங்க பதவி ஏத்தது, பதவி ஏத்ததுன்னா இதுவரை நீங்க ஒரு பண்ணு கூட கிழிச்சிட்டீங்க. நான் அப்புறம் சொல்லுவேன், நீங்க மட்டும் பண் பண்ணி கிழிச்சிட்டீங்களா, உங்களை டிஆர் காலத்துல பாத்துட்டேன். இதுதான் மாத்தி மாத்தி அடிச்சு காலி பண்ணிக்கிறது தானே, இதுல என்ன இருக்குது? ஏங்க காமெடி நடிகர் என்னங்க, எதுங்க யோசிக்கணும்? தன்னை தாத்திக்கு தானே செந்தில் சார விடமா எல்லாரும் வந்து இது பண்ணிட முடியும். சேத்துல விழுந்து இருந்துவார், அவர் எத்தனை தேக்கு விழுந்துருப்பார். நான் கவுண்டர்கிட்டையும் பேசியிருக்கேன், செந்தில் சார்கிட்டையும் பேசியிருக்கேன், அவங்கள வச்சு படம் பண்ண டைரக்டர்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். அவர் மாதிரி ஒரு மனுஷனை யாரும் பார்க்க முடியாது. அவர் அவ்வளோ ஒதிப்பாங்க, இது பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து அவரை பற்றி நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம். புரியுதுங்களா? தாயத்துக்கு தாங்க காமெடி, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ம், ரொம்ப கோலமோ கோகிலா சொன்னார், கோலமோ கோகிலா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாபு என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்றும் எனக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல்லாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. இல்லை சார், அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கம்மியாக திகட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு டைரக்டர் சொன்னாப்ல. அதைபடி செகண்ட் ஹாஃப் அந்த வேனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது, காமெடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆகுது. வேறு விஷயம், அது ஒரு சீன் பண்ணா அது அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, ஜீவி வந்து ரொம்ப நண்பர், க்ளோஸ் நண்பர். அடுத்தடுத்த அவர் கூட பண்ணிட்டு தாங்க இருப்போம். எனக்கு உதவி இவரு அருள்நிதி ஒரு முறை போன் பண்ணி, ஆனா இது மாதிரி நான் வரேங்க அப்படின்னு நேரா போனேன். போனால் ஒரே ஒரு அவர் டைரக்டர் சொன்னார், ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அப்படின்னு கூறியிருந்தார். சரி ஓகே, நான் பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணிட்டு வந்துட்டோம். சிங்கிள் இந்த மாதிரி சின்ன போர்ஷன்லாம் சேலரி ரொம்ப வருதா எப்படி அது? இல்லை இல்லைங்க, நான் அதெல்லாம் ஏன் சும்மா யாருன்னு தெரிலங்க. 5 லட்சம் 10 லட்சம் போடுறாங்க, அதெல்லாம் யாரு எங்க கங்காதரன் சார் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் கேட்க சொல்கிறாங்க, நான் அது எனக்கு மனசு வரல. ஏன்னா ப்ரொடியூசருங்க எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டு தான் படம் வர்றாங்க. நான் கண்ணதில் பார்த்து தான் இருக்கேன். ஒரு படத்துக்கு ஒரு 30 நாள் 40 நாள் பார்க்குறோம். அப்படி பேசும்போது அவங்க கூட உட்காரும்போது இந்த பேமெண்ட் கொடுக்குறதுக்கு எங்கெங்கே வட்டிக்கு வாங்குறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்காங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், 4 ரூபாய்க்கு மேலெல்லாம் நான் ஒன்றும் போகவே இல்லைங்க. அது அதே நான் வந்து ஒன்று யாரும் பெருசாக போடல, யாருமே ஒன்றும். நிறைய இடங்கள்ல எனக்கு பேமெண்ட் அதே இல்லைன்றேன். இல்லை எல்லாம் நான் அது என்ன பர்சனல் மேட்ரு, அதை விட்டுருவோம். ஏன்னா நிறைய இடம் நிறைய இடங்கள்ல வந்து டிலேல தான் இருக்கு, வரல. இல்லை என்னத்த பண்றது, என் வயசுக்கு ரேகா அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அதனால எனக்கு அம்மா மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேள்வி பாருங்க, நீங்கள் அம்மான்னு கூப்பிட்டா தான் நாங்கள் கேட்கணும். பர்சனல் அதுக்கு கோயிலுக்கு போவோங்க. ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது நீங்க எப்படி சார்
நான் நீங்க சொன்னீங்க அது நீங்க தான் சார் சொல்றீங்க, நான் இன்னும் சொல்ல சார் நான் ஹீரோன், ஹீரோலாம் கிடையாது சார், கடைசியெல்லாம் காமெடினா தான் சார் நான் இருப்பேன். ஒரே ஒரு படம் மட்டும் லீடா பண்ண போறது ஒரு படம் ஒன்று பண்றோம் நாங்க, இவரும் நடிக்கிறார் அதுல, அவரை கேளுங்களேன் என்னையே கேட்டுக்கிறீங்க. ஹீரோலாம் இல்ல சார், ஹீரோலாம் எந்த படமும் நான் பண்றதுக்கு கேரக்டர். இப்ப கவுண்டமணி சார் பாத்தீங்கன்னா ஒன்னா பாத்தீங்களா, சிவகுமார் சார் ஒரு மெயினான இருப்பாரு, மெயின் கேரக்டர். ஆனா பாத்தீங்கன்னா ரசிக்கூடிய ஆள் வந்து யாருன்னா கவுண்டரா தான் இருப்பாரு. அது மாதிரிதான் இருக்கும், இந்த படமும் அப்படிதான் இருக்கும், கூர்க்கமும் அப்படிதான் இருக்கும், இப்ப பண்ண போற எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். காமெடினா தாங்க, இப்ப கூட அயோக்கியா வந்து மூணு சீன் பண்ணிட்டு தான் வந்திருக்கு காமெடி படம் பண்ணேன். அப்புறம் சுந்தர் சார் வந்து திரும்ப விஷால் சார் படம் வந்து ஒரு ரெண்டு சீன் காமெடி பண்ணிட்டாங்க. நான் எல்லாமே காமெடியா ரெண்டு சீன் மூணு சீன் பண்ணிட்டு தான் சார். மூணு சீன் ரெண்டு சீன் ஒரு சீன் பண்றதுனால உங்களுக்கு மார்க்கெட் அஃபெக்ட் ஆகணும்? அது எனக்கு தெரியல சார், அது நான் எனக்கு வேலை தானே சார், அது மத்தவங்க தான் யோசிக்கணும், அவங்க ப்ரொடியூசரோ இல்லை ஆமாம் சார். நம்ம அதுக்காக நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு போக முடியாது சார், விளம்பரம் வருதுன்னு பண்ணலாம் பண்ணிட்டு போட்டோம் சார். எனக்கு அதான், எனக்கு அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் சார். என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோம், என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிட்டோம் சார், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சார். எனக்கு தேவை என்னன்னா, எனக்கு தேவை நான் காமெடினா கடைசியிலும் காமெடினா இருக்கணும். எனக்கு நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணால் நாளைக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வரப்போம். அவ்வளோதான் எனக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் நடிச்சிருக்கீங்க, உங்கள் மனசில் நிச்சயமாக நடிச்சிருக்கீங்க, ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. கமல் சார் கூட மட்டும் தான் நடிக்கிறேன், ஷாருக்கான கூட நடிச்சாச்சு, எல்லாரு கூடயும் ட்ராவலில் இருக்கும். என்னன்னா இது வந்து சாலிகிராமத்தில் சுத்தணும்னு இப்படி ஒரு லைஃபு அப்படின்னு நான் மட்டும்தான் அதை நினச்சிக்க முடியும் சார், இதை என்னால் வெளியே சொல்ல முடியாது. ஒரு 16 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த 16 வருஷத்தில் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ சிங்கல், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் டீ கடை நின்றுருப்பேன். இதில் வந்து என்னென்னா, நான் வந்து பெருமைப்படுறதோட எனக்கு பெருமைப்படுறதோட நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆளாக நின்னது காரணம் என்னோடய வெற்றி, என்னோடய